ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சனில் ஒரு பயங்கரமான திகிலான ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் எபிசோடு ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர் கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ரூமில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சேரை போட்டு பிரின்சிபல் ஒரு பசுமாட்டு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் எல்லா பொருளுக்குமே உயிர் இருக்குதுன்ட்டு அப்பா அவர் கையில் இருக்கிற அந்த பசுமாட்டு பொம்மை என்னோட பேர் மோரிஸ்னு பேசுது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு பார்க்கை காட்டுறாங்க சின்சானோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கோட வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ மசா வந்து சொல்கிறான் பார்க் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்ததுன்ட்டு சின்சான்ல ஆமாம் ரொம்ப வருஷமா நானும் இங்கே தான் இருக்கிறேன் இந்த பார்க்கை பார்க்கலாம் அப்போ கஷ்டமாக என்ன ரொம்ப வருஷம் நமக்கு அஞ்சு வயசு தான் அது மூட்டா பார்க்கு உள்ளே போகலான்னு பார்க்கு உள்ள போகிறாங்க அப்போ நேனி சொல்கிறான் பாருங்க மணி மூணு தான் அது வாங்க போய் ஜாலியாக விளையாடலாம்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊஞ்சல் காலியாக இருக்குது இதை பார்த்துட்டு துளி குதிச்சிட்டு நம்ம சின்னச்சோனா போச்சோன்னா அந்த ஊஞ்சல் போய் ஆட ஆரம்பிச்சுடா மசாவில் வச்சா நான் போகலான்னு நினச்சி இவனுங்க போயிட்டானங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச சோகமாக வச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம் அப்போது மசாவ் முன்னாடி ஒரு பொண்ணு வரா வந்துட்டு மசாவ் சின்ன பசங்க எல்லாருமே ஊஞ்சல்லாம் ரொம்ப பொடிக்கொள்ளலான்ட்டு மசாவ்கிட்ட பேசுகிறா அந்த பொண்ணு தான் கோஸ்ட்டு அப்போ மசாவில் ஆமான்னு சொல்லுவானா அப்புறம் நேனி வந்துட்டு சின்னச்சான் போச்சான்னா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கதையாக ஊஞ்சல் ஆடுறீங்க நாங்கள் என்ன சும்மா வேடிக்கை பார்க்கணுமா வா ஒழுங்கு தான் நான் சொல்கிறேன் விளையாட்டு விளையாடுலனு சொல்லிட்டு நேனி உங்கள் ரெண்டு பேரும் மிரட்டி இருந்து ஏந்துக்க வச்சுருவாளா இதை பார்த்து அந்த கோஷ்டில் மசாவ் ஊஞ்சல் காலியாக இருக்குது இப்போ நீ போய் ஆடுன்னு சொல்லுவாளா மசாவில் சரி அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மசாவ் போய் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பானா அப்போ நேனியில் டே மசாவ் என்ன சொல்கிறோம் என் பேச்சை மதிக்காமல் நீ ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன்ட்டு நேனி மசாவ் பயங்கரமாக விரட்டுவானா பேய்க்கு பயப்படாத நேனிக்கு வந்து லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருவான் அப்போ மசோல என்னெல்லாம் முறைக்காத ராங்கோ தான் ஆட சொன்னு சொல்லுவானா நேனில யாரும் அந்த ராங்கோன்னு கேட்கும் போது தோ இங்கே இருக்கிறாள் இந்த பொண்ணு தான் ராங்கோன்னு மசோ வந்து சொல்லுவானா நேனில ஹேய் என்ன மான் அது பசங்க ஊஞ்சல் விளையாடணும் அதுதான் நல்லதுன்னு அந்த பேய் வந்து சொல்லுமா நேனில ஊஞ்சல் விளையாடனா விளையாட்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விளையாட முடியாது வாங்க எல்லாரும் போய் சொப்பு விளையாடுலான்ட்டு எல்லாருக்கையும் நேனி வந்து பிடிச்சி எழுத்துட்டு போவா வள இந்த ராங்கோல இல்லை ஊஞ்சல் தான் ஆடணும்னு சொல்லிட்டு திரும்பவும் கசாமாவும் மசாவையும் கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல் ஆடகுக்குமா நேனிக்கு வரும் பெருக்கோவம் ரெண்டு பேரும் கீழே இறக்கலாம் நேனி போவாளா அப்புறம் ராங்கோ அந்த பேய் நேனியோட கையை பிடிச்சிட்டு ஒரு முறை மொறச்சிக்கிட்டு சாஃப்டாக பேசும் ஏமா பொண்ணு ஊஞ்சல் ஆடும்போது குருக்கில் வந்தால் அடிப்படும் மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுன்ட்டு நீனி லெட்டாக பயன்ட்டு அப்படியே பின்னாடி வந்துடுவா மசாவும் கசமாவும் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிவிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்களா அப்போ அந்த பேய் வந்து கேட்பா எப்படி ஊஞ்சல் ஜாலியாக இருக்கான்ட்டு உடனே கசாமாவும் மசாவும் சொல்கிறோம் பயங்கரமாக இருக்குதுன்ட்டு அடுத்து நேனில சரி சரி சின்சன் போச்சன் வாங்க அவனுக்கு வரலன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய் சொப்பு இல்லாட்டு இவங்க கையை பிடிக்கல நேனி பார்க்க பேய் வந்துட்டு கசமா மசம் நீங்க ஆனது போதும் சின்சன் போச்சன் நீங்க போய் ஆடணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆட வைக்குமா இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருப்பாங்க நேனில என்னடா இது யாரையும் என் கூட சொப்பு விளையாட ஆட மாட்டாங்க இது யாரும் இந்த பொண்ணு வந்து என்ன காண்டி தெரியுன்னு சம டென்ஷன் ஆவா அப்போது கசாமா வந்து சொல்கிறான் ஊஞ்சல் விளையாட்டு ஜாலியாக தான் இருக்குது ஆனால் வேற கேம் கூட பார்க்கலாமேட்டேன் மசாவில் ஆமாப்பா ஊஞ்சல் லைட்டாக போர் அடிக்குதுன்னு அடிக்குதுமானா பேய் இல்லை முகத்தை சோகமாக வச்சுட்டு அளற மாதிரி பிளாக் பண்ணுமா இன்னது ஊஞ்சல் போர் அடிக்குதா உங்களுக்கு ஊஞ்சல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேய் அல ஆரமிச்சிருவேன் ஒன்னும் ஐயோ ஊஞ்சல் ஜாலியாக தான் ஊஞ்சல் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாவா அந்த பேய் அலுறத்தனால போய் ஊஞ்சல் அல போயிடுவான் ஆனால் ஒன்னு கசமா அப்படி நிற்பான பேய் கசாமா பார்த்துட்டு பயங்கரமாக முறைக்குமா கசமால என்னடா இந்த பொண்ணு எப்படி முறைக்கிறான் போய் ஊஞ்சல் ஆடுறேன்னு சொல்லிட்டு கசமா ஊஞ்சல் அடை போயிடுவான் நீதச்சி எந்த பொண்ணுடா இது எங்க வந்து என் கேமே கெடுத்து விட்டான்னு சொல்லிட்டு கோவத்துல நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீ வெளியே போவா கொஞ்ச நேரம் கேச்சு கசமால சரிப்பா எனக்கு இங்கிலீஷ் டியூஷன் டைம் ஆயிடுச்சு ஊஞ்சல் நல்லா தான் இருக்கு நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு கசாமாவும் டாடா பாய் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான் ஒரு அடி எடுத்து வச்சா அந்த நீப்பா நேனிப்பா பண்ணினா நேனி கேட் வசித்து அப்படின்னு நின்றுட்டு இருக்கா என்ன அவளுக்கு இங்கேருந்து போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட போய் என்னம்மா நேனி இங்கே நிற்கிறேன்னு கேட்கும் போது கசாமாவும் அதே இடத்துல நேனி பக்கத்தில் ஃப்ரீசாயி நிற்பான் அப்போ சின்சன் வந்து நான் உஞ்சலாது போதும் இப்போ அடுத்தது யாரையாச்சும் ஆட சொல்லு பேய்கிட்ட பேச பேய் வந்து நேனியும் கசாமையும் கை காமிச்சு அவங்கள ஆட சொல்லணுமா ஒன்று சின்ஞ்சன் என்ன இவனுங்க இங்கே நிற்கிறானுங்க அப்பயே வீட்டுக்கு போறோம்னு கிளம்பினானுங்களே ஓ ஒரு வேலை எங்களை விட்டு போவா மனசு இல்ல அதனால தான் கேட்ட பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க சின்ஞ்சன் வந்து சொல்லுவானா அவனே மசாவில் அப்படி இல்லை சின்ஜான் இவனுக்கு எதுக்கு நிக்கிறானுங்கன்னு தெரியல உடனே மசா வந்து பேய்கிட்ட சொல்லுவான் சரிப்பா எனக்கு ரொம்ப பசி இது தயவுக்கு சரி ஊஞ்சல்லாம் தான் இருக்கே நம்ம கொண்டாரு கைச்சு வந்து ஆடுறோன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அதாவது சிஞ்சன் போச்சன் மசா பேய்க்கு பாய் சொல்லிட்டு இவங்க வந்து நேனி கசம நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்களா அப்போ சின்சன் சொல்கிறேன் என்னப்பா கேட்டே பார்த்துட்டு அப்படியே விரப்பா நிற்கிறீங்க என்னாச்சு உங்களுக்குலான்ட்டு அப்போது நேனி சொல்கிறா இந்த பார்க்கை விட்டு நம்மளால வெளியே போக முடியலன்ட்டு இது சின்ச்சனும் போச்சானு கேட்டு என்ன வந்த வெளியே பார்த்து போக வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறாங்க திரும்பவும் பார்க் உள்ளே வராங்க வெளியே போனால் உள்ளே வராங்க வெளியே போனால் உள்ளே வர சின்ச்சனில் எல்லாரும் பயப்படும் போது சின்சான் மட்டும் உலக சூப்பராக இருக்கு வர இது கேமு வெளியே போனால் நானே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரேன் எப்படிடா இது வேற லெவலுன்றண்ணா இது விளையாடுற நேரம் சின்சான் இது நம்மளால வெளியே போக முடியல இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லுவாங்களா அப்புறம் சரி மெயின் வழியாக தானே வெளியே போக முடியல சைடில் எங்கேயாச்சும் பூந்து போகலான்னு பார்த்தாலும் இவங்க வெளியே போனால் திரும்ப இந்த பார்க்குள்ளேயே தான் வராங்க எல்லாம் குழம்பு போயிருக்காங்க இங்கே என்ன தான் நடக்குதுன்ட்டு அப்போது அந்த கோஸ்ட் வந்து சொல்லுது இங்கே என்ன டைம் ஆகிடுச்சு ஏன் கிளம்புறீங்க மணி மூணு தானாவது விளையாட்டு போகன்ட்டு அப்போ நேனில் இல்லை நாங்கள் வரும்போதே மணி மூணாச்சு ஆனால் கடிகாரம் அதே டைமில் தான் நிற்கிது எப்படின்னு கேட்கும்போது கசமா சொல்ல மணி இப்போ எப்படியாச்சும் இருக்கும் இந்த கடிகாரம் ஃபால்ட்டாக இருக்கும் பண் கசமா சொல்ல சூரியன் கூட பாரு நடு உச்சியில் நிற்குதுன்ட்டு கோஸ்ட் வந்து காட்டுதா கசமால மணி ஆறுனா அப்போ எப்படி சூரியன் நடு உச்சியில் நிற்கும்ன்ட்டு செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கான் அப்போ கோஸ்ட் வந்து சொல்லுது சரி வந்து ஊஞ்சல் ஆடுங்கன்ட்டு மசாவில் என்ன சும்மா ஊஞ்சல்வானா ஒன்று பேய் முறைக்க ஆரம்பிச்சிடும் மசாவை மசாவில் சரி போய் ஊஞ்சல் ஆடுறன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பானா அதுக்கப்புறம் பேய் சொல்லும் இன்னும் ஒரு ஊஞ்சல் கூட காலியாக தான் இருக்குது யாராச்சும் அந்த ஆடணும் ஆடலனு சிந்தா இல்லை சோ நான் வர நான் வரேன் சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் போய் ரொம்ப ஆர்வமாக ஆடிட்டு இருப்பானே என்னடா இவன் பேய்க்கு கூட பயந்து தொழில மாட்டேன்னு சொல்லிட்டு சோகத்தில் நின்றுட்டு இருக்கான் அடுத்து பேய்கிட்ட வந்து கேக்குறான் உனக்கு கொஞ்சம் கூட கவலையா பயமாவே கிடையாதா எங்களால் வெளியே போய் போக முடியல வெளியே போனால் திரும்ப திரும்ப உள்ளயே நான் ஒன்றும் பேயில பரவாயில்ல இங்கே தானே இங்கே போய் ஊஞ்சல் ஆடுங்க ஊஞ்சல் ஆடுங்க ஊஞ்சல் ஆடுங்கன்னு சொன்னது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா இவங்க மூணு பேர் பேயை பார்க்கும்போது பேய் வந்து இவங்கள முறைக்குது அடுத்து பேய் வந்து இவங்கள பயங்கரமாக துரத்த ஆரம்பிச்சிருச்சு இவங்க பேய்கிட்டருந்து அப்படியே ஓடிட்டு இருக்காங்களா இதை வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன் நம்ம மசாவும் ஷின்சானும் பார்த்துட்டு பாடுறா நம்ம மட்டும் ஊஞ்சல் ஆடுறோம் இவங்க மட்டும் ஓடிப்பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க சந்தோஷமா இரு இரு ஊஞ்சல் முடிச்சுட்டு இவனுங்களுக்கு இருக்குதுன்னு இவனங்க மாட்டினேன் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷின்சான் இருக்க ஊஞ்சல் வந்து உடஞ்சி போயிடுது இதை பார்த்து அந்த கோஸ்ட் வந்து ஊஞ்சல் உடஞ்சிடுச்சா நான் ஒன்றும் பசங்க கூட விளையாடுற ஆசைப்பட்றேன்னு இந்த கடைசி வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த கோஸ்ட் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்றா அவள் மறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடம் சாயங்காலம் ஆகிடுது ஒரே இருட்டு சூழ ஆரம்பிக்குது சூரியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறைய போகுது சின்ன ஃப்ரெண்ட்ஸும் என்ன நடக்குதுன்ட்டு அந்த இடத்த அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பிரின்சிபல் சார் அதே இரண்டு ரூமில் ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு சொல்கிறாரு இப்போ பேசிட்டு இருந்தது ஒரு கோஸ்ட் அந்த கோஸ்ட்டும் இந்த பசுமாடு பொம்மை மாதிரி அதுவும் ஒரு பொருள் தான் அதுக்கும் இருக்குன்னு பிரின்சிபல் வந்து சொல்கிறாரு இதை சொல்லிவிட்டு அவர் மட்டும் எழுந்து கிளம்பிடுறாரு அடுத்து என்ன ஆகுது அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கோஸ்ட் எப்படி போல் போலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா டாடா பாய் பாய்